ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் என்ன வீடியோ வந்து போட போகிறேன்னு சொன்னால், இந்த மகளிர் ஸ்கூலில் மதர்ஸ் டே செலிப்ரேஷன், அதோட டேலண்ட் ஷோ காம்படிஷன், அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறபடியா அந்த வந்து குக்கிங்கில் சாண்ட்விச் மேக்கிங் அல்லாட்டி சலாட் மேக்கிங், நான் சாண்ட்விச் மேக்கிங் செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் அதை அந்த வீடியோ தான் நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு அப்போ நான் டக்குனு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஃபஸ்ட் பார்ட் வீடியோ போடலாம் போயிட்டு. ஸோ இதிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் டெக் செலக்ட் பண்ணியிருக்கிற ஐட்டம் வந்து ரிபன் சாண்ட்விச் வந்து செய்கிறதுக்கு வந்து கேரட், பீட்ரூட், லெட்டுஸ் லீஃப் தேவை. நான் கேரட்டையும் பீட்ரூட்டையும் வீட்லேயே பாயில் பண்ணிவிட்டு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இனி அதோட பட்டர் எடுத்துகிட்டு பட்டருக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட் பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குள்ளேயும் தனித்தனியாக பட்டரை ஆட் பண்ணணும். கேரட்டுக்குள்ள பீட்ரூட்டுக்கு லெட்டுஸ் லீஃபுக்குள்ள எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி பானில் இது பட்டரை பூசிட்டு ஒவ்வொன்றை ஒன்றா அப்ளை பண்ண போகிறேன். அதை சொல்லிச்சிருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும், நியூட்ரிஷன் இருக்கணும், அதோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னதால் இப்போ நான் இந்த சாண்ட்விச்சை செலக்ட் பண்ணேன்னு சொன்னால், இது ஃபுல்லாக நியூட்ரிஷன். ஏண்டா பீட்ரூட் இருக்குது, கேரட் இருக்குது, அடுத்து லெட்டுஸ், இது வந்து சலாட், அதாவது இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நார்மலாக நாங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டோம். ஆனால் நாங்கள் இப்படி செய்து கொடுத்து தான் கட்டாயம் சாப்பிடுவோம், அதோட சத்தும் இருக்குது. அதால் நான் இதை செலக்ட் பண்ணி செய்கிறேன். இப்போ வந்து பீட்ரூட் அப்ளை பண்ணி முடிஞ்சு லெட்டுஸ் லீஃப் அதில் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். இனி இது வந்து அப்ளை பண்ணுறப்ப ப்ரெட்டு இதில் என்ன வைக்கப்படுன்னு சொன்னால் கேரட். கேரட்டும் வந்து இதே டைப் தான், பாயில் பண்ணிவிட்டு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதை வந்து இனி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பட்டரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். அதை வந்து இந்த பானில் அப்ளை பண்ணுறேன். அதோடு இதோட இன்னொரு ஐட்டமும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொன்னால் ஸ்லைடர் சீஸ். சீஸ் வந்து நார்மலாகவே பிள்ளைகளுக்கு நிறைய பிடிக்கும், அதோட இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குமன்றதுக்காக அந்த லேயரில் இடையிடையே இந்த சீஸையும் ஆட் பண்ணுறேன். மதர்ஸ் டே வந்து ஆல்ரெடி ஃபினிஷ். ஆனால் அது மாவட்ட ஸ்கூலில் மதர்ஸ் டே செலிப்ரேஷனை வந்து லேட்டாக தான் இப்போ தான் செய்தாங்க. ஸோ அதில் வந்து டேலண்ட் ஷோ ஒன்று காம்படிஷன் இருந்தது, அதில் தான் சாண்ட்விச் மேக்கிங் இல்லாட்டி சலாட் மேக்கிங், நான் சாண்ட்விச் மேக்கிங்கை எடுத்தினால் அதோட இவங்க டேலண்ட் ஷோவில் வந்து நீங்கள் பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், ஏதாவது ட்ராயிங் பண்ணலாம். எனக்கு என்னால் செய்யக்கூடியது வந்து ட்ராயிங். ஸோ நான் ட்ராயிங்கை செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ தான் நாங்கள் ஹேவெல்லாம் கட் பண்ணணும் ப்ரெட்டை. ஏன்னு சொன்னால் இந்த ப்ரெட்டில் உள்ள கரை வந்து நான் வடிவாக கட் பண்ணாட்டி பாண்ட டிசைனே மாறிப்போம். அதால் நான் சிலோலியாக தான் கட் பண்ணினான். என்று சொன்னால் நான் சின்ன பிள்ளை விட்டாலும் அந்த பான் வந்து வடிவில்லாமல் போயிடும். அதால் மெல்ல மெல்லமாக தான் கட் பண்ணுறேன். இனி இந்த ப்ரெட்டை வந்து நான் க்ரோஸாக வெட்டணும். அப்போ தான் அந்த உள்ளுக்கு இருக்கிற லேயர் வந்து கலர்ஃபுல்லாகவும் லேயர் லேயராக எங்களுக்கு தெரியும். அதால் நான் அதை க்ரோஸாக கட் பண்ணுறேன்.
என்னுடைய மகளும் இந்த ப்ரோக்ராம்னு நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஒரு பண்ணுறதுக்காகவும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு என் மகளை நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தவா. நானே எதிர்பார்க்கையில் எல்லாமே க்ளீன் பண்ணி நான் செய்கிறதுக்கெல்லாம் தான் தான் ஃபுல் சப்போர்ட் தந்து கொண்டிருந்தவா. ப்ரெசன்டேஷனுக்கான டைம் வந்தது. ஸோ நான் வெளியாகவே என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் இதை ரெடி பண்ணிவிட்டு நானும் பிள்ளையும் ஃபஸ்ட்டாக இருந்து செய்து முடிச்சிட்டோம். ஓகேன்னு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வந்து சொல்லிச்சுனா ஓகே, அடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருந்தீங்க, இப்போ நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்கண்டு. ஸோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கு மதர்ஸ் டேன்றதால் ஓகே நானும் பிள்ளையும் ஒரு சன்செட் டைம் போக் போகிறது எப்படி இருக்குமென்னு அந்த காட்சியை கட் பண்ணியில் வச்சுக்கொண்டு நான் வந்து சன்செட்டில் ஒரு தாயும் மகளும் வாக்கிங் போகிற சீனரியாக கூறியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலையை தான் இப்போ தொடங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வானத்தை எப்படி இருக்கும் அந்த டைம் கலர் அதை கலர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ட்ராயிங் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வந்து சொன்னால் உங்களோட நம்பர் வந்து 5, இதை உங்களுக்கான நம்பர்னு சொல்லி. ஸோ அந்த நம்பர் தான் இப்போ குத்திட்டு திரும்ப என்னோட ட்ராயிங்கை ஆரம்பிச்சிட்ருக்கேன். என்னுடைய மகள் மார்னிங்லேருந்து நான் குக் பண்ணுறதுலேருந்து ட்ராயிங் பண்ணுறது வரைக்கும் அவ்வளோ பொறுமையாக பாவம் என்னுடையே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருந்தாள். மிகவும் அவள் பொறுமையாக நிறைய நேரம் நின்றான்னு தான் சொல்லணும். உண்மைக்கு நான் இந்த ட்ராயிங்கை பயந்து வேணாம் கறி கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் தீர்றது வடிவாக இருக்குன்னு சொல்லப்போ இன்னும் நான் நிறைய வரைக்கும் வடிவாக அதை கறி காட்டணுமன்றத காட்டி முயற்சி நிறைய போட்டுதான் இந்த படத்தை கீறினான். இதோட லாஸ்ட் பார்ட் வீடியோ எனக்கு வந்து உண்மைக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த குக்கிங் சாண்ட்விச் ட்ராயிங் எல்லாமே சேர்த்து 40-45 பேர் போட்டி பார்ட்டிசிபேட் பண்ணவேன். அதில் எனக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடைச்சது எனக்கு இனியிலே என்ன சந்தோஷம் என்னென்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கும் எனக்கு செகண்ட் ப்ளேஸ், அதுவும் மெடல் சர்டிஃபிகேட் எல்லாம் தந்து நிறைய எங்களை ஊக்குவிச்சாங்க. உண்மைக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்களோட சேகணும் ரொம்ப தான் அந்த வீடியோ போட்டேன். மதர்ஸ் டே செலிப்ரேஷனை உண்மைக்கும் படிவானான் என் மகளிட ஸ்கூலில் கொண்டாடினான். எனக்கு லாஸ்ட் பார்ட் வீடியோ போடாதால் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் மூலம் இதை சேவ் பண்ணுறேன். தேங்க்யூ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.